இந்த கண்மணி இயக்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர் அனைவருக்கும் எங்க கிராம மிஷினரி இயக்கத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். இப்போவும் நம்ம மத்தியில தேவ செய்தி அளிக்க வராங்க சிஸ்டர் பியூலா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில எங்களுக்கு வேண்டிய காரியங்களை, எங்களுக்கு வேண்டிய மன்னாவை, வார்த்தைய, ஆலோசனையை இந்த நாளில எங்களுக்கு தருவீராக என்று நாங்கள் உங்கள் சமூகத்துல ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்ப அவனுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த மாலை வேளையில உடைய பிரசன்னம் ஆண்டவரே நாங்கள் தங்கி இருக்கிற அறை முழுவதும் ஆண்டவரே நிரம்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பா, அவனுடைய மகிமையின் பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். சிந்தனைகள் எல்லாம் உடைய சமூகத்திற்கு நேராய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பா, ஆண்டவரே கடந்து செல்லட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாலிப பிள்ளைகளுக்காக பேசும்போது அது ஒரு வாலிபர் பேசினா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்படிதானே? அப்படி இருக்கும்போது இந்த நாள்ல என்னை பத்தி கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு விருதுநகர் மாவட்டத்துல ஒரு கிராமத்துல பிறந்த ஒரு பிள்ளை. எங்க அப்பா அம்மாவுக்கு இரண்டாவதாக பெண் குழந்தையாக நான் பிறந்தேன். என்னுடைய பிறப்பின் ஒரு சின்ன சாட்சி மட்டும் சொல்லி நான் தியானத்திற்கு நேராக, ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். என்னுடைய தகப்பனாருக்கு மூத்தது என்னுடைய சகோதரி பிறந்தாங்க. அதுக்கப்புறம் வயிற்றுல நான் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எங்க அப்பா ரொம்ப அதிகமாக ஜோம் பண்ணாங்க, ரொம்ப அதிகமாக ஜோம் பண்ணாங்க. எதுக்காக தெரியுமா? எனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, ரொம்ப அதிகமாக ப்ரே பண்ணாங்க. ஆனா நல்லா வெள்ளிக்கிழமை எல்லாம் ஃபாஸ்டிங் பண்ணி ப்ரே பண்ணுவாங்க. அதிக நேரம் எங்க அம்மா அப்பா சேர்ந்து ஜோம் பண்ற நாட்கள் அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்னை குறித்து சொல்லும் போது. அப்ப சொல்லுவாங்க, ஒரு ஆம்பளை பையன் பிறந்தா நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒரு பெண் குழந்தை இருக்கு, அடுத்து ஒரு ஆம்பளை பையன் பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருந்தாங்க. ஆனா நான் பிறந்தது பெண் பிள்ளைய பிறந்தேன். எப்படி இருக்கும், கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருந்தா அது ஏமாற்றத்தை தான் நமக்கு கொண்டு வரும். அதே போல என்னுடைய தகப்பனா ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க, ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா நீ பார்க்க வரல. அதுக்காக என்னுடைய தகப்பனார நான் குறைவாக இந்த இடத்துல சொல்வதற்காக நான் வரல. ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற திட்டங்கள் எப்படி எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்வார்ன்ற அந்த காரியத்திற்காக நான் சொல்றேன். எப்படி அப்படின்னா, எங்க அப்பா என்னை பாக்குறதுக்கு வரல. 9 நாட்கள் கிட்டத்தட்ட சாப்பிடாம ரொம்ப ஒரு மாதிரி ஏமாற்றத்தோட அப்படி ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸாயி போயிருந்தாங்க. ஆனா 9 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தாங்க, என்னை மிகவும் எங்க வீட்டுல அதிகமா என்னை நேசிக்கிறது என்னுடைய தகப்பனார் தான். அது மாத்திரம் இல்ல, பெண் குழந்தைய பிறந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்கும் போது என்னுடைய பிறப்பிலேயே ஒரு ஒரு பலவீனத்தோட நான் பிறந்தேன். அப்ப பெண் குழந்தைய திருமணம் செய்து கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம், சவாலான விஷயம். இதுல இந்த வியாதியோட பிறந்திருக்கேன் எப்படி அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு, எனக்குமே ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஒரு சிறு வயதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் அந்த பலவீனத்து நிமித்தமா. அதனால எங்க வீட்டுல என்ன ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டாங்க, ரொம்ப அன்பாதான் வச்சுக்கிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 12-13 வயசு வரும்போது ரொம்ப மரணத்தின் விளிம்புக்கு நேராக அந்த பலவீனம் கொண்டு சென்றது. ஒரு நாள் இரவுல நான் அழுது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னால முடியல ஏசப்பா, என்ன எடுத்துக்கோங்க, நான் உங்கள்ட்ட வந்துடுறேன் இல்ல அப்படி சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கேன், நான் பேசிட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. என்னால பேச முடியல, வாய் திறந்து பேச முடியல, என்னால பிரீத்திங் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எங்க அம்மா என்னுடைய தலைமாட்டிலும் என் கால் மாட்டிலும் என்னுடைய தகப்பனாரும் என்ன ஜெபிச்சாங்க தெரியுமா? நிறைய நாள் ஜோம் பண்ணிருக்காங்க, என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அன்னைக்கு என்ன ஜோம் பண்ணாங்கன்னா, ஆண்டவரே என் பிள்ளை படுகிற கஷ்டத்தை நாங்க என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல, என் பிள்ளைய எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ப்ரே பண்ணாங்க. என்னோட அப்பாவோட கண்ணீர் என்னுடைய கால்களிலும் என்னுடைய அம்மாவுடைய கண்ணீர் என்னுடைய தலைகளிலும் பட்டது நான் என்ன செஞ்சேன் உணர்ந்தேன். ஆனாலும் என்னால என்ன செய்ய முடியல, நானும் அப்படிதான் ஜோம் பண்றாண்டவர், என்னால முடியலப்பா, நான் உங்க கூட வரணும்னு, உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு தான் என்ன செஞ்சேன், ரொம்ப அழுகையோட என்ன செஞ்சேன் அன்னைக்கு அந்த நாளில இருந்தேன். அதற்கப்புறம் ஒரு நாள் என்ன செஞ்சேன்னா, எல்லா வாரங்களையும் ஆலயத்திற்கு போய் கொண்டிருந்த ஒரு வாரத்துல மாத்திரம் என்ன செஞ்சேன் அப்படின்னா, என்னுடைய சகோதரி ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்தேன். என்னுடைய கசின் சிஸ்டர் அவங்களை திரும்பி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு, ஐயோ இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஆண்டு கேட்டேன், ஆண்டவரே இந்த பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம் உண்மையா இருந்தா? நான் ஆவிக்குரிய சபைக்கு போற பிள்ளைதான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைதான், ஆண்டவரை தவிர எதுவுமே எனக்கு தெரியாதுதான். ஆனாலும் நான் ஆண்டுகிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே உண்மையிலேயே பரிசுத்தாவியானவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அதை எனக்கு தரணும்ப்பா, என்னை நீங்க நிரப்பணும், எனக்கு நீங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அந்த வாரத்துல வந்துட்டு ஆண்டவரே நான் அடுத்த வாரம் வரும்போது என்னை நிரப்பணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜபத்தோட நான் என்ன செஞ்சேன், வந்த ஒரு நாள்
ஜெபம் பண்ணுவேன். என்ன ஜெபம் பண்ணுவேன்னா, இன்னைக்கு என்னை காத்திருந்தீங்களே நன்றி, அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு இந்த பரிசு தவி தாங்கப்பா, உண்மையா இருந்தா எனக்கு தாங்க அப்படி சொல்லிட்டு படுத்துருவேன். அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு நான் அவட்டுக்கு வேலையை பார்த்துட்டு நான் அவட்டுக்கு என்ன ஸ்கூலுக்கு போயிருவேன். இந்த சண்டே வந்துச்சு, வந்தோடனே நான் போய் ஆலயத்துக்கு போகிறேன். ஆண்டு கண்களை முடி நான் ஆண்டு ஆராதிக்கிறேன். ஆண்டு தன்னுடைய பரிசுத்தாவியனுடைய வல்லமை எனக்கு என்ன செஞ்சாரு, தந்தாரு. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால என்னை நிரப்பினார். எனக்கு சொல்ல தெரியல, 13 வயசு, அந்த அளவுக்கு எனக்கு விவரம் தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அது மட்டும் சொல்ல தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஆண்டு நாமத்தினால ஆண்டு அந்த நாள் தொடங்கி என்னுடைய சரீரத்துல அந்த பலவீனமே இல்லை. லேலூயா, எனக்கு சுகத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் சுகத்தை கொடுக்கறதுல ரொம்ப ஆவலா ரெடியா இருக்கிறாங்க. அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் என்னுடைய உறவினர் கூட ஒருத்தர் வந்துட்டு, என்னுடைய தாயாருடைய சகோதரர், அவர் வந்துட்டு சொல்றாரு, பாப்பா இந்த பிள்ளையா உயிரோடு இருக்குது, இந்த பிள்ளையா அப்படி பேசுது அப்படி சொல்லி என்ன செய்யறாங்க, ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டு எனக்கு என்ன என்ன செஞ்சிருக்கிறாரு. ஜீவனோடு அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாய், அநேகரை ரட்சிப்பின் வழியில நடத்துகிற அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை கத்து தந்திருக்க நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த வீமம் கிராம மிஷினரி இயக்கம், வில்லேஜ் மிஷினரி மூவ்மெண்ட், இந்த ஊழியத்துல ஆண்டவர் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னை இணைத்தார். ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி இணைத்தார். அநேக நாட்களாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். அநேக கிராமங்கள் தோறும் எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற பணித்தளத்துல அநேக கிராமங்கள்ல என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்யணும்னு சொல்லி விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டலாம். இந்த நாளில ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல நம்ம நிறைய பரிசுத்தவான்கள் நிறைய பேரை பாக்குறோம். ஆனா உலகத்திலே முதல் வாலிபனை குறிச்சு நம்ம இன்னைக்கு நேசிக்க போறோம். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சில காரியங்களை குறித்து பேசலாம்னு நினைக்கிறேன். முதல் வாலிபனாகிய ஆதாம் எப்படி இருந்தார் அப்படின்னா, அவருக்கு முன்னாடி ரோல் மாடலா வாழ்ந்து காமிக்கிறதுக்கு யாரும் இல்லை. சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்து காமிக்கிறதுக்கும் ஆள் இல்லை, சறுக்கி விழுந்து எடுத்துக்காட்டா இருக்கிறதுக்கும் ஆள் இல்லை. ஆனா ஆதாமுக்கு முன்பதாக ஒரு பெரிய பொறுப்பு என்ன செஞ்சது வைக்கப்பட்டது. என்ன பொறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னங்க யாருமே இல்லை, அவருக்கு என்ன பொறுப்பு இருக்கும். இன்னைக்குனா எங்களுக்கு குடும்பத்துல பொறுப்பு இருக்கு, எனக்கு அப்பா அம்மாவை பார்க்கணும், தங்கச்சியை பார்க்கணும், அக்காவை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், வேலைக்கு போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், பல பொறுப்புகள், பல காரியத்தை நோக்கி நாங்க ஓடிக்கொண்டிருக்கோம். எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லையே, பிள்ளை இல்ல, குடும்பம் இல்ல, மனைவி இல்ல, எதுவுமே இல்ல, என்ன பொறுப்பு அப்படின்னு நான் யோசிக்கிறோம். அவருக்கு முன்பதாக வைக்கப்பட்ட ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னா, சகல காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தேவன் படைக்கிறார். படைத்து அதை யாரு முன்னாடி கொண்டு வர்றாருன்னா, ஆதாமுக்கு முன்பதாக கொண்டு வருகிறார். கொண்டு வந்து இவைகளுக்கு இவன் என்ன பெயரிடுவான் என்று பார்ப்பேன் என்று சொல்லி என்ன செய்யறாரு, தேவன் அந்த இடத்துல வர்றாரு வந்துட்டு. ஆனா உண்மையிலே சொல்றேன், ஒருவேளை ஏவாள் படைக்கப்பட்ட பின்பு இந்த பெயர் வைக்கிற காரியம் வந்திருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான் இருந்திருக்கும். இவர் சிங்கத்துக்கு சிங்கன் பெயரை வைக்க சொல்லியிருப்பாரு, அந்தம்மா அதோட இந்த பெயர் நல்லா இருக்குங்க அப்படி சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு குழப்படியே உண்டாயிருக்கும். ஆனா அவர் தனியா இருந்ததுனால எப்படிங்க அவருக்கு பெயர் வைக்கிற அந்த அந்த சிந்தை வந்துச்சு, அப்படிப்பட்ட நினைவு எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பாக்குறோம்னா, அவர் யாரோட கூட இருந்தார் தெரியுமா, தேவனோடு கூட இருந்தார். யாரோட கூட இருந்தார், தேவனோட. தேவன் எல்லாவற்றையும் படைத்துட்டு என்ன செய்யறாரு, தாந்தரைக்கு பூமி என்றும் பெயரிட்டார், ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய சுபாவம் என்ன இருக்குதோ அதே சுபாவம் தான் யாருக்கு வந்துச்சு, ஆதாமுக்கு வந்துச்சு. அப்போ தனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு பெயரற்ற ஒரு மிருக ஜீவன்களுக்கு, பல மிருக ஜீவன்களுக்கு, பறவைகளுக்கு பெயரை வைக்க வேண்டும் என்ற சிந்தை எப்படி உருவானது அப்படின்னா, தேவனோடு கூட இருந்ததுனால தனக்கு நியமிக்கப்பட்ட தன்னுடைய தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த பொறுப்புல என்ன செஞ்சாரு, கரெக்டா இருக்க முடிஞ்சிச்சு. எப்ப, குடும்பமான பிறகு இல்ல, வயசான பிறகு இல்ல, வாலிபத்துல, உலகத்தின் முதல் வாலிபன். அப்ப அவருக்கு கெட்ட நண்பர்களும் கிடையாது, நல்ல நண்பர்களும் சொல்லி கூட மனுஷிய நண்பர்களும் கிடையாது. ஆனாலும் என்ன செஞ்சாரு, அவரு ஆண்டவருக்காக என்ன செஞ்சாரு, ஆண்டவர் தனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்துல சரியாய் செயல்பட்டார். இன்னைக்கு நமக்குன்னு சொல்லி நமக்கு முன்பதாக நிறைய பொறுப்புகள் இருக்கு. என்னென்ன பொறுப்புகள் இருக்கு, முதலாவது நம்மள ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிதானே. நிறைய வார்த்தைகளை, சத்தியங்களை, நிறைய வசனங்களை நம்ம கேட்டிருக்கிறோம், மனசுல மனப்பாடம் பண்ணிருக்கிறோம், நிறைய காரியங்களை குறித்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இயேசு அன்பு பற்றி என்ன செஞ்சிருக்கிறோம், தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்ம என்ன செய்யறதுல, அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன தெரியுமா, இயேசப்பான்ற பெயர் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து என்ன செய்யணும் தெரியுமா, அவரை பத்தி அவரோட அன்பை நம்ம மட்டும் பெற்றுக்கொண்டா போதாதுல, அந்த அன்பை எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், எல்லாரும் படைக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த பொறுப்புல நம்ம தவறிட்டோம் அப்படின்னா, நிச்சயமா ஒரு ஆதாம போல ஒரு சரித்திரம் படைத்த ஒரு வாலிபனா நம்ம என்ன செய்ய முடியாது, வாலிப பிள்ளைய என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், நம்முடைய நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட பொறுப்புல
ஆமா இப்பெல்லாம் ஃபேமிலியை பார்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி இருக்கணும், ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டருடைய நாமத்தை சொல்லணும், சுவிசேஷம் சொல்லியிருக்கா, அதெல்லாம் வயசான பிறகு சொல்லிக்கலாம், அதெல்லாம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா மென செஞ்சுட்டு இருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம். ஆதாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, தள்ளி வைக்கல, டைம் என்ன செய்யல, தள்ளி வைக்கல. அதே போல நாமளும் சரி நாளைக்கு சொல்லுவோம் ஆண்டவரை பத்தி அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நிச்சயமா என்ன செய்ய முடியாது, அந்த ஆத்மாவை மறுநாள் பார்க்க முடியாம போயிடுச்சுனா அந்த கணக்கை நம்ம தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். நமக்கு கிடைச்ச நமக்கு சரியான நேரத்துல அவருடைய அன்பும் அவருடைய சுகமும் அவருடைய விடுதலையும் நமக்கு கிடைக்கல நினைக்கு நம்ம ஜீவனோட இருப்போமா? நம்ம போலதான் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்க சொல்லியிருக்கிறார். அது போல இயேசுபாவை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல இயேசுவோட அன்பை எல்லாருக்கும் சொல்றதுல அந்த பொறுப்புல நம்ம என்ன செய்யணும், காலம் தள்ளிப்படக்கூடாது. நாளைக்கு சொல்லிக்கிடலாம், நாளன்னைக்கு சொல்லிக்கிடலாம் அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது. அடுத்த வாரம் அடுத்த டைம் பார்ப்போம்ல அப்ப சொல்லிக்கலாம் அப்படின்னா உன் மனசுல ஆண்டர் பேசிட்டாரா, அவங்களை பார்க்கிறியா, அவங்க கஷ்டத்தோட இருக்கிறாங்களா, அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்யூஷனை சொல்லி கொடுக்கணும். சொல்யூஷன் என்ன, என்னது, இயேசுதான், இயேசுவோட அன்புதான். அதை சொல்லும் போது நிச்சயமா அவங்களுடைய உள்ளத்துல விடுதலையும் மாத்திரம் இல்ல, அவங்க உள்ளத்துல பெரிய சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை, உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை அவங்க என்ன செய்யணும், அவங்களால பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நாமளும் ஒரு ஆதாம் என்கிற வாலிபனை போல, தேவனால் படைக்கப்பட்ட வாலிபனை போல, முதல் வாலிபன், உலகத்துல முதல் வாலிபனை போல நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த பொறுப்புல எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம், எந்த அளவுக்கு சரியா செயல்படுகிறோம், நேரம் தாழ்த்துகிறோமா, காலம் தாழ்த்துகிறோமா என்று சொல்லி என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்து இந்த நாளில நம்மை சரி பண்ணும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், அக்கா நீங்க சொல்றது வாலிபர்கள்லாம் சாதிச்சுட்டாங்க, பெண்கள் எப்படிக்கா இது பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. என்னக்கா வழக்கம் போல எஸ்தர் தெபோரால் அப்படின்னு சொல்வீங்கன்னு தானே நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்ல. ஒரு வாலிப சகோதரி தன்னோட வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தம் எவ்வளவு பெரிய, அவங்களுக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே எவ்வளவு பெரிய நன்மைய, ஒரு பெரிய பாக்கியத்தை, ஒரு பெரிய சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்க முடிஞ்சிச்சுன்னு பாக்கலாமா? இப்பயே கெஸ் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். புதிய ஏற்பாட்டுல மரியாள் என்கிற ஒரு சகோதரியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். திருமணம் ரெடி ஆயிடுச்சு, கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு, நியமிக்கப்பட்டவள். நம்ம இன்னைக்கு நியமிக்கப்பட்டதுன்னு நம்முடைய சிந்தையெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா மரியாள் எப்படி இருந்தானா, அவருடைய சிந்தை எப்போதும் ஆண்டவரையே நோக்கி இருந்துச்சு. அப்பதான் எப்பயுமே நம்ம யாரு கூட அதிகமா பேசுறோமோ அந்த சத்தம் நம்மளால என்ன செய்ய முடியும், அனலைஸ் பண்ணி உணர முடியும். அப்ப கர்த்தர் தான் பேசுறாரு, மரியாளிடம் வந்து பேசுறது கர்த்தர் தான், கர்த்தருடைய தூதன் தான் அப்படின்னா என்ன அர்த்தம், மரியாள் தேவனோடு கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப ஆண்டவரோடு கூட இருந்திருக்காங்க. அதனாலதான் என்ன செய்ய முடிஞ்சது, தன்னோட வாழ்க்கைய ஆண்டவர் அவளுக்கு நேர கொடுக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் என்னது, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் சொல்றேன், இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் உனக்கு சொல்ல சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்றாங்க. பயந்தாங்கதான், அதை யோசிச்சாங்கதான், இது இல்லைன்னு சொல்லல, ஆனா அர்ப்பணிக்காம இருக்கல. அவங்க அர்ப்பணிக்காம அன்னைக்கு இருந்தாங்க அப்படின்னா நீங்களும் நானும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருப்ப யோசிச்சு பாருங்க. மரியாள் என்ற வாலிப சகோதரி திருமணம் ரெடி ஆயிடுச்சு, அவருடைய சிந்தனைகள் எல்லாம் தேவனோ நோக்கி இருந்தது. அது மாத்திரம் இல்ல, அந்த திருமணம் நிக்கிற மாதிரி அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அனுமதிக்கிறார். நான் உனக்கு ஒரு ஒரு பரிசுத்தாவியானுடைய உன்னதமானுடைய பலன் உண்மையில நிலையிடும், அப்ப நீ என்ன செய்வ, இயேசு என்ற குமாரனை பெற்றெடுப்ப, ஒரு 10 மாதம் கழித்து அப்படி சொல்லி என்ன செய்யறாரு, சொல்றாரு. அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வது என்பதோ அவர் மேல அன்பு இருக்கிறது உண்மைதான், ஆனா அதை ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு தன்னை விட்டு கொடுக்கணும், தன்னுடைய வாலிப ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நாட்கள் பொறுங்க ஆண்டவரே, இப்ப கத்துடி தூதனை நோக்கி கொஞ்ச நாள் பொறுங்க, நான் கல்யாணம் ஆன பிறகு அந்த ப்ராஜெக்ட் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்லாம் என்ன செய்யல, தள்ளி வைக்கல. என்ன செஞ்சாங்க, அதே நேரத்துல இதோ என் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சு, பரிசுத்தாவியானவரால உண்டான விஷயம் தெரியாது, ஆனா மரியாள் கருவுற்று இருக்கிறாள் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் என்ன செஞ்சிச்சு, தெரிய வந்தது. தெரிய வந்துருச்சுன்னா என்ன என்ன நடந்திருக்கும் தெரியுமா, ஒண்ணு ஃபர்ஸ்ட், ஆமா திருமணம் நடக்காம போறதுக்கு கூட என்ன செஞ்சிருந்திருக்கும், வாய்ப்பு இருந்திருக்கும். அது மாத்திரம் இல்ல, கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு கூட யூதர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, ரெடியா இருக்கிறாங்க. அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்களா, அவங்களை கல்லெறிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுல ரெடியா இருக்கிறாங்க. அதை குறிச்செல்லாம் யாரும் பயப்படல, அதை குறிச்செல்லாம் கவலைப்படலை. அதெல்லாம் குறிச்சு பயந்து இருந்தாங்கன்னா அவனோட வாழ்க்கை ஆண்டவருக்கு கொடுத்துருக்க முடியுமா? அவங்க வாழ்க்கையை கொடுக்கலன்னா இன்னைக்கு உலகமே சந்தோஷத்துக்குள்ள, இந்த ஆண்டவர் கொடுக்கிற பெரிய சமாதானத்துக்குள்ள வந்திருக்க முடியுமா? மரியாள் என்ற ஒரு வாலிப பெண் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததுனால
அவமானம் வந்தால் என்ன, எனக்கு வருகிற நன்மை தடைபடுகிற சூழ்நிலையில வந்தால் என்ன, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. என்னை குறிச்சு கத்தர் என் மேல வச்சிருக்கிற அந்த வார்த்தை, வாக்கு தத்தங்கள், எனக்குன்னு குறிக்கப்பட்டிருக்கிற அந்த ஊழியம், ஆண்டவருக்காக செயல்படணும், ஆண்டவருக்காக வாலிபத்துல கொடுக்கணும், ஆண்டவருக்காக என்ன செய்யணும், மற்றவங்களை உருவாக்கணும்ன்ற அந்த காரியத்துல என்ன செஞ்சாங்க, கரெக்டா இருந்தாங்க. எத்தனை பேர் கல்லறிஞ்சு கொண்டான அப்படின்ற ஒரு தைரியம், ஒரு தில் இருந்துச்சு. அப்படிதானே மரியாதை பார்த்தோன்னா ஏதோ என் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம், அது உண்மைதான். ஆனா ரொம்ப தில்லுள்ளவங்க தான் யாரு, மரியாள். ரொம்ப தைரியமா இருந்தாங்க, யார் என்ன சொன்னான அப்படின்னு. அதே போல மரியாள் என்ற வாலிப சகோதரி எப்படி ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாள், அதே போலதான் மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்பும். இன்னைக்கு பரிசுத்தம் உள்ள யோசேப்பும் சொன்ன உடனே வாலிபர்களுக்குலாம் அந்த யோசிப்பை பத்தி தானே பேசுவீங்க, பாவத்தை விட்டு ஓடினார் அப்படின்னு. உண்மையிலே இதெல்லாம் பெரிய ஒரு காரியம், சவாலான ஒரு விஷயம். ஒரு வாலிபனை பார்த்து வேதம் சொல்லுது அவன் நீதிமானா இருந்தான் அப்படின்னு. எப்படி நீதிமானா இருந்தான் அப்படின்னு இன்னைக்கு சொல்ல முடியுமா? வயசான பிறகு கரெக்டா இருந்துக்கலாம், இப்ப ஜாலியா அனுபவிக்க வேண்டிய வயசு. இப்பதான் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் என்ன செய்ய முடியும், போட முடியும். இப்பதான் இப்படி எல்லாம் முடியலாம் என்ன செய்ய முடியும், வெட்ட முடியும். இப்படிதான் இப்படி என்ன செய்ய முடியும், எல்லா காரியத்தையும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம், நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு வாலிபனை பார்த்து வேதம் சொல்லுது அவன் நீதிமானா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட நீதிமானா நாம இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே எப்படிப்பட்டவங்க தான், நீதிமான். ஆனா நீதிமான் என்று சாட்சி பெற்றிருக்கிறோமா? நாலு பேரு நம்ம கிராமத்திலயும் நம்ம வீட்டிலயும் நம்ம சொந்தக்காரங்க மத்தியில நம்ம பத்தி பேசும்போது எப்படி சொல்லுவாங்க, அவள் ஒரு நீதிமான், அவன் ஒரு நீதிமான், அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு எப்படி நம்மளை பத்தி சொல்றாங்க? அப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்ப நீதிமானா இருக்க போதான் அவளை பற்றின ஒரு தவறான செய்தி வருது. தவறான செய்தினா அவங்க கருவுற்று இருக்கிறாங்க அப்படின்ற தவறான நினைவோட என்ன செய்யறாரு, தவறான நினைவுனா என்ன, ஓ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிப்பு நினைச்சிருந்தாரு அப்படின்னா வெளியில சொல்லி நேர்ல போய் என்ன செஞ்சிருக்கலாம், பேசியிருக்கலாம், தயவு செய்து நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு விஷயம் தெரிய வந்துச்சு, அதனால என்ன செய்யலாம், இந்த திருமணத்தை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம், அமைதியே சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா நேர்ல போய் என்ன செஞ்சிருக்கலாம், சொப்பனத்துல வெளிப்பட்டு மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத ஒன்னு குறிச்சு அவங்க வந்து என்ன செய்வாங்க, கர்த்தருடைய தூதன் வந்து மரியாளை குறித்து யோசேப்பு இடத்துல சாட்சி சொல்லுகிற அளவிற்கு மரியாளை எந்த அளவுக்கு இருந்தாங்க, எப்படி இருந்தாங்கன்னு பாத்துக்கோங்க. யோசேப்பை குறித்து சொல்லுதாங்க, வேதமே சொல்லுது அவன் நீதிமான் என்று சொல்லி. இந்த வாலிப நாட்களை நீதிமான வாழ முடியுங்க, இந்த வாலிப நாட்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு வாழ முடியும். நமக்கு விரோதமா பேசினால் என்ன, நிந்தையாய் அவமானமாய் இல்லாத காரியங்களை செய்தேன் என்று சொன்னாலும் கூட என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போய் கலங்கி அமருகிற நேரம் அல்ல இது, யோசுவாவின் காலம், இது எழுப்புதலின் நேரம். நீயும் நானும் அமைதியா இருந்துட்டோம்னா எழுப்புதல் தேசத்துக்கு எப்படி வரும்? எழுப்புதல் சொல்லி நம்ம ஞாபகம் வரும்போது எல்லாம் ஜோம் பண்றோம், எழுப்புதல் வரணும், ஆண்டவரே என் தேசம் எல்லாம் ரட்சிக்கப்படணும் எல்லாம் ஜோம் பண்றோம். அதுக்கு கிரியை செய்யணும்ல. நீ நான் அமைதியா வீட்டை பூட்டி தூங்கிட்டு இருந்தோம்னா, வீட்டுக்குள்ளேயே மாத்திரம் இருந்தோம்னா எப்படி அறிவிக்கப்படும், எப்படி எழுப்புதல் தேசங்கள்ல வரும்? நீ நான் ஜெபிக்க முடியாய், பரிசுத்தமாய் வாழும்படியாய், ஆண்டவருக்காக வாலிபத்தை அர்ப்பணிக்கும்படியாய் ஆண்டவர் இந்த நாளில் மனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாலிபத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பாய். ஆனால் எப்படி மரியாளை கொண்டு ஒரு இயேசுவை பெற்றெடுக்க தேவனால கிரியை செய்ய முடிந்ததோ, அதே போல உன்னை கொண்டும் அநேகருக்கு இயேசுவை கொடுக்கிற ஒரு வாலிபனாய், வாலிப சகோதரியாய் உன்னை மாற்ற முடியும் ஆண்டவரால். நீ உன்னே ஒண்ணு செய்யணும், உன்னோட வாலிபத்தை, உன்னுடைய வாலிப நாட்களை ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். நான் எனக்கா செய்ய முடியும், நான் படிச்சுட்டு இருக்கிறேன், நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறேன், ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறேன், நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லலாம். எந்த இடத்துலயும் என்ன செய்யலாம், அவருக்காக செயல்பட முடியும். காலேஜ்ல இருக்கீங்களா, அங்க ஒரு பிரேயர் செல் வைங்க. பிரேயர் செல் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும், அவங்களுக்கு முன்னாடி சாட்சியா இருக்கணும். நம்ம எல்லாம் எல்லா சாட்டையும் பண்ணிட்டு வாங்க ஜோமன்லான்னு கூப்பிட்டா அதுல கிரியை நடக்குமா, அல்லது அது அவங்க ஏற்றுக்கொள்ளதான் அவர்களுடைய இருதயம் ஆயத்தமா இருக்குமா? நாம் அதுக்கு முன்பதாக என்ன செய்யணும், நம்முடைய பேச்சுல, நடக்கையில, வார்த்தையில, ட்ரெஸ்ஸிங்ஸ்ல, எல்லா அன்பில, ஆவியில, கற்பில, விசுவாசத்துல எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும், மாதிரியா இருக்கணும். யாருக்கு தெரியுமா, விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். விசுவாசிகளுக்கே மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்வார். ஆனால் அப்ப நம்ம கூட வேலை செய்யறவங்க, படிக்கிறவங்க, நமக்கு முன்பாக இருக்கிற ஒருவேளை நடத்துகிறவர்களா இருக்கலாம், ஆசிரியர்களா இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கணுமா, நம்ம
சாட்சியா இருக்கணும். அந்த பிள்ளையா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, அந்த பிள்ளையா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அந்த பையனா அதெல்லாம் பேச மாட்டாங்க. இது இப்படி எல்லாம் நம்ம ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பரிசுத்தமா வாழும்போது நம்மளை ஒரு கூட்டம் எள்ளி நகைச்சிட்டு இருக்கோம். எப்படி தெரியுமா? உலகம் தெரியாதவன், அனுபவிக்க தெரியாதவன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அனுபவிக்க தெரியாதுன்னு சொல்லி கேலி பண்ணிட்டு இருந்த கூட்டம் அங்கேயேதான் இருக்கும். ஆண்டவர் உன்னை உன்னதமான உயர்ந்த இடத்துல வச்சுட்டு உன்னை என்ன செய்ய போறாரு? பயன்படுத்த அவர் ரெடியா இருக்கிறார். உனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட காரியத்துல நம்ம என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். அதற்காக பிரயாசப்பட்டு நம்ம ஓடும் போது நிச்சயமா ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலப்படுத்த, நம்மளை பயன்படுத்த அவர் போதுமானவரா இருக்கிறார். நம்மளுக்கு ஞானம் இல்லாம இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. உன்னுடைய அர்ப்பணிப்பு மாத்திரம் தேவை. உன்னுடைய வாலிப நாட்களை ஆண்டவருக்காக நீ கொடுக்கும் போது, ஆண்டவருக்காக நீ செயல்படும் போது, நேரத்தை கொடுக்கலாம் ஆண்டவருக்காக, பணத்தை கொடுக்கலாம், உனக்கு இருக்கிற தாளந்துகள் ஆண்டவருக்காக கொடுக்கலாம். நீ கொடுத்து பாரு, ஆண்டவர் எவ்வளவு எவ்வளவு மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு கண்களை முடி, ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, அப்பா அமை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் நாங்களும் ஆதாம் என்ற வாலிபனை போல் எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்ட அந்த பொறுப்புல, ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்ட அந்த தரிசனத்துல, எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்ட அந்த காரியத்துல நாங்கள் ஆண்டவரே அப்ப காலம் தாழ்த்தார்ந்தபடி செயல்பட கத்திர எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆதாம் என்ற வாலிபன் செய்ய முடியுமானால் ஆண்டவரே எங்களாலையும் செய்ய முடியும்ப்பா. அதற்கு நாங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும்ப்பா, அவங்களோடு கூட இருக்கணும்ப்பா. ஆண்டவரே உம்மோடு கூட நாங்க இருக்கணும் சுவாமி, அதற்கு பலனை தருவீராக. மரியாள் என்ற ஒரு வாலிப சகோதரி தன்னுடைய வாலிபத்தை ஆண்டவருக்கென்று அர்ப்பணி போது ஒரு இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தது போல அன்றுவரே நாங்களும் அன்றுவரே எங்களுடைய வாலிப நாட்களே உமக்காக அர்ப்பணித்து அநேகருக்கு இயேசுவை நாங்கள் சொல்லுகிறவர்களா எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஓ உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எங்க பிள்ளைங்களை ஆண்டவரே ஆளுகை செய்வதாக, ஆண்டவரே உம்முடைய மகிமையின் மேகம் ஒவ்வொருத்தர் மீது நிழலிடுவதாக. ஓ உன்னதமானவருடைய பலன் ஆண்டவரே மரியாளின் மீது நிழலிட்டது போல ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீது நிழலிடுவதாக இயேசுவின் நாமத்தில். ஓ ஹல்லேலூயா, அமை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் ஒவ்வொருத்தரையும் கிரியை செய்கிறவர்களை மாற்றுவதாக, ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காய் கொடுக்கிறவர்களை மாற்றுவீராக. ஒவ்வொருவரும் வாலிப நாட்களில வேலை செய்கிற இடங்களில, தங்களுடைய படிக்கிற இடங்களில உமக்காக செயல்படட்டும் ஆண்டவரே. தன்னுடைய வாலிப நாட்களை அப்பா ஸ்தோத்திரம், நீங்க பார்த்து நீதிமான் இவன் பரிசுத்தவான் என்று சொல்லி சாட்சி சொல்லுகிற அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு நீதிமான் நீதியுள்ள வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீங்க அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அன்றுவரே எங்களை பயன்படுத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடைசி கால எழுப்புதலின் ஆயுதங்களாக அன்றுவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், செய்தி கேட்டீங்களா? செய்தி ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அதே போல வாரம் வாரம் நீங்க மறக்காம இந்த ப்ரோக்ராம் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். பை.